இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சோ ராகமஞ்சரியோட டான்ஸ பாக்கிறான் அபஹாரவர் பார்த்துட்டு அவனுக்கு அவள பிடிச்சிருக்கு அதனால ராத்திரி வந்து அவன் படுத்துக்கிறான் படுத்து கரைச்சுனே ஷாயி இஷ்யதி இல்லையா ஆஹ் தனமித்ரன் வந்து அவள்கிட்ட சொல்றது என்னன்னா சகே சாயேவ தன்யா கணதாரி கணிகாதாரிகா யாம் ஏவம் பவன் மனோ அபினிவிசத்தே தசிய மயா பாவ விறத்தி தாம் அப்படி அச்சிராத்து அயுக்ஷி ஸ்தான அபினிவேஷினோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப ஈஸியா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடலாம் ஆஹ் ஏன்னா அவளோட பாவத்தையும் நான் வந்து பார்த்தேன் உனக்கு இருக்கிற மாதிரியே தான் அவளுக்கும் வந்து பாவம் இருக்கு ஆனா இதுல ஒரு பிரச்சனை நான் ஆரம்பிக்க போறது உம் ஆஹ் பாரதி படிக்கிறியா ಸ್ವಧರ್ಮ ಂಟಿ ಕಣಿಕ ಸ್ವಧರ್ಮಿ ಭದ್ರೋದೇಣ ಸುಣಶುಲ್ಕಗಿರ ಗುಣಶುಲ್ಕನಶುಲ್ಕ

ஆஹ் கணிகா பெண்கள் ஒரு ஸ்வ தர்மம் தன்னுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ வேஷியாக அதாவது பணம் வாங்கிண்டுதான் இவா வந்து ஒரு ஒருத்தனோட வந்து சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஒரு அந்த ரூல் இருக்கே அதுதான் அவர்களுடைய ஒரு தர்மம் சோ அந்த வேஷியாஸ்திரீகளினுடைய ஸ்வதர்மத்துக்கு பிரதீபகாமி அதுக்கு வந்து மாறுதலாக இருக்கும் பத்ர உதாரேன ஒரு உதார குண கொண்ட ஒரு ஆசையேன ஒரு ஹிருதயம் இங்க வந்து இந்த திருத்தியா விபக்தி மூணுமே உங்களுக்கு வந்து ஆசையேனக்கு ஒரு ஹிருதயத்துடன் அவள் பேசினாள் என்ன ஹிருதயம் அது உதாரமான ஹிருதயம் பத்ர மங்களகரமான உதாரமான ஹிருதயத்துடன் பேசினாள் அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்னா கணிகா ஸ்வதர்ம பிரதீபகாமினா கணிகா பெண்களுடைய ஒரு தர்மத்திற்கு மாறுதலாக இருக்கும் ஒரு தர்மத்தை கொண்டதான மாறுதலான ஒரு வழியில் செல்லக்கூடிய பிரதீப காமினா ரிவர்ஸ்ல போற ஒரு ஹிருதயத்தோட பேசினான் என்ன குணசில்கா அகம்ன தன சுல்கா சுல்கம்னா சேல்ரின்னு அர்த்தம் அதாவது ஃபீஸ் மாதிரி ஆஹ் கோபிகா கீதத்துல வரும் சுல்கிற வேர்டு வந்து பாகவதத்துல வரும் அதாவது பிரேமை தான் வந்து அவளுக்கு சுல்கம் அப்படின்னு வரும் அசுல்க தாசிகா சாரி அசுல்க தாசிகான்னுட்டு கோபிகைய டிஸ்கிரைப் பண்ணுவார் ஆஹ் அதாவது பணமே கொடுக்காத யாரு வந்து தாசனாக வந்து இருக்காளோ அந்த மாதிரி ஏன்னா எதிர்பார்ப்பு கிடையாது அந்த இடத்துலங்கிறத சொல்றதுக்காக கோபிகைக்கு அசுல்க தாசிகாரு இங்க வந்து குணசுல்கா அகம் நல்ல குணத்தை பார்த்துட்டேன்னா அதற்கு வந்து அடிமைப்பட்டவளாக ஆயிடுவேன் குணம்தான் எனக்கு பணம் நச்ச பாணிகிரகணாது என்னிடத்தில் அதாவது அந்த பெண்ண பெண்ணனுடைய ஒரு வார்த்தைகளை தான் சொல்றா சொல்றான் சோ என்னிடத்துல இருக்கக்கூடிய யவ்வனம்ங்கிறது அந்நபோக்யம் ந பாணிகிரகணாது ரிதே சோ பாணிகிரகணம் செய்யாத வரையில் வேறு ஒரு முறையில் என்னை அனுபவிக்க என் என்னிடத்தில் இருக்கும் யௌவனமானது அனுபவிக்க முடியாது ஓ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிராமிஷ் பண்ணாதான் அனுபவிக்க முடியும் இந்த இல்லன்னா அனுபவிக்க முடியாது மேல ஆஹ் தஞ்ச முகு பிரதிஷித்தியா கிருதார்த்தார் தத்பகினி காம மஞ்சரி மா காமமஞ்சரி மாதாச்ச மாதவசேனா

அதி அதி சாத்ய சாத்திய மூல சின்ன சோ இப்ப வந்து காம மஞ்சரிக்கு வரும் அதாவது திவித உச்சுவாசம் ஆரம்பத்துல எந்த ஒரு பெண்ணனுடைய ஒரு கதையில தொடர்ந்துதோ அங்க வந்து இப்போ முடிக்கப் போறார் எங்கெல்லாமோ போயிட்டு இப்ப திருப்பி இந்த காம மஞ்சரிக்கு போறாரு ஏன்னா காம ஒரு அவள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை தூக்கி அந்த ஒரு கபனக்கனுக்கு கொடுக்கணுங்கறத ஒரு பிரதிஜையில தான் நீ இந்த சிட்டிக்குள்ள வந்திருக்கான் இப்போ ஸ்லோவா தே ஆர் கம்மிங் பேக் டு தட் என்ன தச்ச முகு பிரதிஷித்திய அகிருதார்த்தா தத் பகினி காமமஞ்சரி ராகமஞ்சரியினுடைய சிஸ்டர் தான் அந்த காம மஞ்சரி அந்த ஒரிஜினல் கணிகாஸ்திரி அவளுடைய அம்மா மாதவசேனா இவன் ரெண்டு பேரும் எப்படி இருந்தானா தச்ச முகு பிரதிஷித்திய அகிருதார்த்தா தச்சங்கிறது இங்க வந்து உம் மேலும்னு எடுத்துக்கணுங்க அஹ் பிரதிஷித்திய அகிருதார்த்தா தத் பகினி பிரதிஷித்திய அவளை தடுத்து அல்லது அவளுடைய ஒரு ஆசையத்தை தடுத்துன்னு எடுத்துக்கலாம் சோ தத்து பிரதிஷித்திய முகு பிரதிஷித்திய இல்லைன்னா தச்ச மேலும் முகு பிரதிசித்திய அவளை இந்த மாதிரி எல்லாம் நீ நினைக்காத பணம் ஓணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய தர்மத்துல அவள் இருக்கணுங்கிறத மறுபடியும் மறுபடியும் அவளை தடுத்து அகிருதார்த்தா அசபலாக சோ அவளுக்கு வந்து தேட் டிட் நாட் எனி சக்சஸ் இன் ஸ்டாப்பிங் ஹர்

அஸ்ருகி ஸ்திரீலிங்கம் நதி நத்தியவ் மாதிரி வருதுங்க சோ அஸ்ருகண்டிய தே காமமஞ்சரி மாதவசேனை சோ இவா ரெண்டு பேரும் ஆ தங்கையும் அந்த சிஸ்டரும் அம்மாவும் க கண்ணீருடன் கூடின கண்டா இங்க அஸ்ரு நேத்ரியோ நேத்ரியோன்னு சொன்னாலும் பரவாயில்ல அஸ்ரு கண்டியோங்கிறா அப்படியே தழுதழுத்த குரல் வந்து ஒப்பாரிய வச்சா சொல்ல முடியாதே ராஜாட்ட விஷயத்த சொல்லணுமோ இல்லையோ அரசனுக்கு அழ முடியாது இல்லையோ அதனால வந்து க கழுத்துக்கிட்டக்க அந்த அந்த டியர்ஸ் வந்து அப்படியே அடக்கி வச்சுண்டு பதாம் தெரிவித்தார்கள் அரசனிடம் தேவ யுஷ்மத் தாசி ராகமஞ்சரி உங்களுடைய தாசி ஜென்ரலி அந்த கணிகா எல்லாம் வந்து அரசனுடைய ஒரு ஒரு இதுல இருக்கக்கூடியவா ஆஹ் அதனால யுஷ்மத் தாசி இல்லைன்னா பொதுவாவே தாசன் உங்களுடைய தாசன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய தாசியான இந்த ராகமஞ்சரி ரூப அனுரூப ஷீல ஷில்ப கௌசலா உருவத்துக்கு அனுரூபமாக உகந்ததான கேரக்டர் அவளுக்கு இருக்கு அவளுடைய ரூபம் எவ்வளவு அழகோ அதுக்கு உகந்ததான அவளுடைய கேரக்டரும் அவ்வளவு அழகா இருந்தது ஒரு கைவேலை ஸ்கில் அந்த சீலம்னா கௌசலம் அவளுக்கு தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள் உருவத்திற்கு உகந்ததான ஒரு குணமும் கைவேலையும் அதில் ஒரு தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள் கௌசலா மனோரதான்னு இதி எங்களுடைய மனோரதங்கள் எங்களுடைய இஷ்டத்தை அவள் பூர்த்தி செய்வாள் என்று மனதில் இருந்தது ஒரு பெரிய ஆசை அது இன்னைக்கு அப்படியே வேறோட அர்த்தாச்சு ஏன்னா அவன் வந்து அஹ் தன்னுடைய தர்மத்துல இல்லாமல் வேற ஒரு தர்மமான குணசுல்காஹம் சுல்காஹம் ந அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்ப என்ன இவர்களுடைய இஷ்டங்கள் பைசாவை வச்சுட்டு என்னென்னலாம் பூர்த்தி செய்ய முடியுமோ அத்தனை அது எல்லாமே இப்ப ராசம் ஆயிடுத்துங்கிறான்சி ராகமஞ்சரி ரூப மனோரதானு மனோரதான் மனோரதங்களை பூர்த்தி செய்வா என்று அஸ்மாக்கம் அஹ் மகத்தி ஆஷா ஆசீத் இங்க இருக்க ஆசீத் நடுவுல சோ என்று எங்களுக்கு ஒரு பெரிய ஆசையானது இருந்தது

அர்த்த நிரபேட்சா குணேபா ஏவ ஸ்வம் எவ்வளம் அவளை பத்தி இன்னும் கண்டினியூ ஆகுது இங்கெல்லாம் வந்து இது இருக்க கூடாது இங்க ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ஹாவ் இதெல்லாம் கமா போட்டுக்கலாம் தட் இஸ் பெட்டர் டோன்ட் ஹாவ் அப் ஹியர் ஏன்னா அது கண்டினியூ ஆறுது எந்த காரணத்தினால இவ வந்து என்ன சொல்ல அந்த ரெண்டு சென்டென்ஸ்ல குல தர்மத்தை தாண்டி அர்த்த பைசாவில வந்து ஒரு அபேட்சையே இல்லாமல் குணத்துக்கு தான் தன்னுடைய யௌவனம் தன்னுடைய இளமையை விற்கணும்னு அவ குலஸ்திரியனுடைய ஒரு விரதத்தை ஆசிரியனம் பண்ணணும் அதை வந்து அனுஷ்டானம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறச்சே இவளை வந்து ஒருவேளை நீங்க அவளுடைய சுவாவத்துக்கு திருப்பியும் எடுத்து வந்தேள்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் உங்க ஆணைப்படி நீங்க வந்து ஆணையிட்டேள்னா அவ உடனே தன்னுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு வந்து அரசன் ஆணைட்டாருன்னா அவளும் தன்னுடைய ஒரு ஸ்வதர்மத்துக்கு அஹ் ஒரு துரோகம் பண்ணாத தன்னுடைய தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு அவ வந்து ரெடி ஆனான்னா ததா பேசலம் பவேது அப்ப நன்னா இருக்கும்ங்கிற பேசலம்னா சுகுமாரம் அப்போது இருக்கும்னு டைரக்டா சொல்லக்கூடாது அப்போ நன்னா இருக்கும்னு அர்த்தம் இயம் இந்த பெண் தர்மம் அதிக்கிரமிய தன்னுடைய குலத்தினுடைய தர்மத்தை தாண்டி மீறி அதை மீறி அர்த்த நிரபேட்சா செல்வங்களில் செல்வங்களை அபேட்சை செய்யாமல் இருக்கக்கூடியவள் அர்த்தேஷு நிரபேட்சா செல்வங்களில் அபேட்சை இல்லாத தன்மை கொண்டவளாக இருக்கும் இவள் இந்த ராகமஞ்சரி குணேபியம் விச்சி விச்சிக்கீ விச்சிக்கிரீஷத்தை விசிக்கிரீஷேன விக்கிரேத்து விசிக்கிரீஷே உம் இச்சதி அதாவது கிரேத்துமிச்சி சிக்ரீஷதி விக்கிரேதும் விச்சி விக்கிரேத்துமிதி விசிக்ரீஷதி விற்பதற்கு ஆசைப்படுகிறாள் குணேபிய குணங்களுக்குதான் தன்னுடைய விக்கணும்னு ஆசைப்படுறா அதுதானே குணசுல் நூ தன்கான் இன்னொன்று குலஸ்திரீவிர அச்சுதம் அனுதிஷ்டி அதுவும் அதே மாதிரிதான் அனுஷி அனுஷ்டானம் கதும் இச்சி அனுஷ்டாத்து அனுதிஷ்டி ஓர்தோருக்கே பாக்கல அனுஷ்டாத்தும் இச்சதி அனுதிஷ்டாசதி இதுவும் சன்னந்தம் தான் உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தது வந்து கந்தும் இச்சதி ஜிகமிஷதி அந்த மாதிரி கருத்தும் இச்சதி சிக்கீஷதி இதெல்லாம் வந்து மத்த வேர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணி காமிக்கிறார் சோ குலஸ்திரீ விரதம் குலஸ்திரீயனுடைய விரதத்தையே அச்சுதம் யா சியாத் ததா அப்படி எடுத்துக்கணும் இத வந்து கிரியா விசேஷனமா எடுத்துக்கணும் அச்சுதம் விலகாமல் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு அனுஷ்டானம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார் அச்சுதம் அனுஷ்டா சதி சா சேத்து அப்படி அவ இருக்கும் பொழுது எஸ்மாத் காரணாத் அவ இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தஸ்மாத் ஆகையினால் ஆகையினால் அவள் சாச்சேத்து ஆபத்தியேத ஒருவேளை தேவபாத ஆக்னயா அரசனுடைய ஆணையினால் தாவத் பிரகிருதி முன் இருக்கும் எவ்வாறு ஒரு பிரகிருதியோ என்ன ஒரு ஸ்வபாவமோ அதுக்கு மறுபடியும் அழைத்து வந்தாலேயானால் அழைத்து வரப்பட்டாலேயானால் ஆபத்தியேத

அரசன் வந்து இந்த மாதிரி இந்த பெண்ணு வந்து இதுவா இருக்கணும் ஷி ஹேஸ் டு கம் பேக் டு ஹர் சுவ குல தர்மம் திருப்பியும் அவ ஆச்சரணம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அரசன் வந்து சொல்லி சொல்லி பார்த்தார் ஆனாலும் அவ வந்து அதை ஃபாலோ பண்ணல அதுதான் இங்க மெயின் சோ ராஜ்யா தது அனுரோதாத்து தது காமமஞ்சரி மாதவசேனா அனுரோதாத்து தத் பகினி மாத்ரு அனுரோதாத்து ததா அனுஷிஷ்டா இந்த தன்னுடைய பிரகிருதிக்கு வருவோளோ அவ்வாறு அப்படின்னு முந்தின லைனோட அதை கனெக்ட் பண்ணிக்கணும் ததா அனுஷிஷ்டா அனுஷிஷ்டா உபதேசம் செய்யப்பட்டவள் இந்த மாதிரி நீ உங்க அம்மா அப்பா சாரி அப் அம்மாவும் அந்த தங் அக்காவும் கேட்டுக்கிறபடி தது அனுரோதாது ததா அனுஷிஷ்டா அவர்கள் கூறியவாறு மறுபடியும் தன்னுடைய குலதர்மத்தை தர்மத்தை பரி பாலனம் பண்ணணுங்கிற மாதிரி அனுஷிஷ்டா உபதேசம் செய்யப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் அனுஷிஷ்டா சத்யபி இந்த சதிங்கிறது அந்த சன்னு அதனுடைய ஜெண்டர் ஸோ அனுஷிஷ்டா சதி அபி இவ என்னாச்சு அனாசிரவா ஏவ சா யதா ஆசீத் எப்பொழுது இந்த ராகவஞ்சரி கட்காதவள் போல் இருந்தாலோ ததா அப்பொழுது அஸ்யாகா ஸ்வசா ருதித நிர்பந்தேன ராஜ்னிய சமகிரதாம் இவன் வந்து அல்டிமேட்டம் மாதிரி குடுத்துடுறா இந்தபாரி எங்க பர்மிஷன் இல்லாத இவளை எவனாவது வந்து ஐஷன் ஏமாத்தி அவளை ஐஷன் போயிட்டான்னா எங்களுக்கு பைசாவும் கொடுக்கலன்னா அவனை வந்து ஒரு திருடம் போல அவனை கொல்லணும் அப்படின்னு இவ வந்து விண்ணப்பம் கொடுத்துட்டு போயிடுறா அரசன்ட்ட உம் இவளை பொறுத்த வரையில் அவ குல தர்மத்தை அவளை பொறுத்த வரையில் அவ ஒரு குலஸ்திரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறா ரெண்டுத்துலயும் இங்க தப்பு இல்ல என்ன அரசன்ட்ட சொல்லிட்டோம்னா அரசன் பார்த்துப்பாங்கிறதுனால எல்லாத்துலயும் தே ஆர் இன்வால்விங் த கிங் இன் திஸ் பிகாஸ் திடீர்னு வந்து எங்கிட்ட சொல்லாத நடந்ததே நான் எங்க இருந்து இதுல பண்ண முடியும் அப்படிங்கலாம் அல்லது யூனியர் ஆக்டர்லாம் வந்து கிங் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க கூடாதுங்கிறதுனால இவாளும் இவர்களுடைய இதை தெரிவிச்சுடுறான் அரசண்ட அம்மா வார்கள் அவர்களுடைய அனுரோதாத்து அவர்கள் அனுரோதான ஆஹ் வேண்டுதல் அவர்களுடைய நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்தினால கூட ததா அனுஷிஷ்டா உபதேசம் செய்யப்பட்டவளான ராகவஞ்சரி அனாஸ்ரவாஏவ கேட்காதவளாகவே எப்பொழுது இருந்தாளோ ஆசீத்து அழுகையினால அந்த அரசன நிர்பந்தம் கட்டுப்படுத்தினாள் இவர்கள் ரெண்டு பேரும் ருதித அழுகையின் நிர்பந்தத்தினால் ஒரு கண்டிஷன்னாலே சமகிரதாம் நோபடி கேன் வின் ஓவர் டியர்ஸ்ங்கிறது தான் அங்க அழுதுண்டே அவ சொல்லிவிட்டானா அரசன் வந்து ஒத்துண்டான மூலியம் என்ன பண்றது ஆனா ராஜ்யே சமகிரதாம் அரசனிடம் கூறினார்கள் எதி கஷ்டித் புஜங்கா புஜங்கஹானா ஒரு விட்டகா அல்லது புஜங்கஹானா ஒரு பாம்பு போல சீட் பண்றவன் ஒரு கெட்டவன் எவனாவது ஒரு கெட்டவன் அஸ்மதிச்சையா வினா எங்களுடைய ஆசை இல்லாமலேயே ஏனாம் பாலாம் பிப்ரலபிய இந்த பெண்ணை ஏமாற்றி விட்டு நாசஈஷிய அவன் அவளை நாசம் செய்தானே ஆனால் தஸ்கரவத் தஸ்கரஹா திருடன் இந்த தஸ்கரகிற வேர்டு தான் ஃபர்ஸ்ட் இதுல வரும் கதாவல்லரியில முதல் முதல்ல கத்துப்பா படிச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தஸ்கரவது வத்தியா திருடனப்போல் இவனை கொல்ல வேண்டும் <togindavan>... Hmm. तदेवं स्थिते धनादृते नु मन्यते न तु विचिन्त्योऽत्र अभ्युपायः इति अथ मयोक्तं किमत्र चिन्त्यम् மாதிரி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து தனமித்ரன் கூட இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான் உம் அஹ் அபஹார வர்மாவோட தனமித்ரன் அதனால தத் ஸ்திதே இவ்வாறு நிலைமை இருக்கும் பொழுது ராகமஞ்சரியோ குணசுல்கா அவ தத் பகினி மாதாச்சன தனசுல்கா அதனால இங்க வந்து ரெண்டு பேருக்கும் பிரின்சிபல்ல பிரச்சனை இங்க பிரின்சிபல்ஸ்ல சோ ததேவம் ஸ்திதே இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பொழுது தனாத் ரித்தே பைசா இல்லாமல் துவஜனா அந்த ஸ்வஜனா அந்த ராகமஞ்சரியனுடைய ஸ்வஜனா ரிலேட்டிவ்ஸ் பாந்தவாக தனாத் ரித்தே ந அனுமன்யதே அவர்கள் பைசா இல்லாமல் ஒத்துக்கொள்ள போறது இல்ல பர்மிஷன் கொடுக்க மாட்டா இந்த நான் அனுமன்யதே மேலும் ஒரு பைசா கொடுக்கறவனுக்கு பைசாவை கொடுத்து நான் அவளை வாங்கிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனிடத்திலே தனதாய அசௌ அகேன் ராகமஞ்சரி அசவுங்கிறது ஸ்திரீலிங்கத்திலயும் அசௌதான் சோ அசௌ ராகமஞ்சரி அபுபக்சதி அவள் எதிர்நோக்கி செல்ல போறது இல்ல அவரை ஒத்துக்க மாட்டா உம் அபி உபகமனம் ஷி ஷி வில் வில் நாட் நாட் கோ கோ டு டு சோ பர்சன் அபியுபகமனம்யா அத்த அபிபாயா தனமித்ரனுடனே இங்க ஏதாவது ஒரு சூட்சம் நம்ம பண்ணி ஆகணும் ஒரு உபாயம் ஒண்ணு யோசிச்சாகணும் அதுக்கு ரொம்ப சிம்பிளா அபகார அபஹாரவர்மா அதமயா உக்தம் இது அபகார வர்மா கதைங்கிறதுனால மயா உக்தம்னு வருது கிமத்திர சிந்தியம் இங்க என்ன யோஜனை பண்ணவன் இருக்கு தாம் தாமர்ஜிய தாமங்கிறது ராகமஞ்சரி ராகமஞ்சரிய குணங்கள்னால அவளை இழுத்து கூடம் ரகசியமாக தனைகி பைசாவை கொடுத்து தத் ஸ்வஜனம் தோஷையாவகா அந்த ரிலேட்டிவ்ஸ வந்து சந்தோஷப்படுத்திடுவோம் அவளுக்கு வந்து இந்த ராகமஞ்சரிக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை ராகமஞ்சரிக்கு தெரியாத அவளுக்கு பைசாவை கொடுத்துட்டு ராகமஞ்சரிய வந்து குணங்கள்னால இழுக்க வேண்டியது எடுத்தா இப்ப அந்த சூ சூழ்ச்சி தான் இப்ப முழுக்க அடுத்த ஒரு செக்ஷன்ல வரப்போறது என்ன பண்ணா என்ன ஐடியா பண்ணாங்கிறதுக்கு ஏன்னா டைரக்டா வந்து எங்க இருந்து இவன்ட பணம் இருக்கும் இவன்ட பணம் இல்லாதவனா பார்த்துதான் அவ வரப்போறான் சோ இவன்கிட்டக்கையும் பணம் இல்லை ஆனா பணத்தை அவளுக்கு கொடுத்தாகணும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் இந்த இந்த லெதர் சுருக்கு பை இருந்ததே பணப்பையே அதுதான் இப்ப இங்க வேலை பார்க்க போறது

சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இங்க அந்த காமமஞ்சரிக்கு பிரதான தூத்தியா இருக்கக்கூடிய ஒருத்தியை இவன் வந்து கைவசப்படுத்திக்கிறான் அவளுக்கு வந்து நாலு விஷயங்களை வந்து பிரைபுக்கு கொடுத்துட்டு அவள்ட நான் உனக்கு வந்து அந்த அந்த பணப்பையை தரேன் தந்த உடனே நீ எனக்கு ராகமஞ்சரியை கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து இந்த பிரதான தூத்தியோட ஒரு டீல் போட்டுக்கிறான் சரியா இந்த அபகாரவர்மா சோ ததஸ்ட பிறகு காஞ்சித்து காம பிரதான தூதி காஞ்சித்து ஏதோ ஒரு காமமஞ்சரியனுடைய பிரதான தூதி ஒரு முக்கியமான தூதி யாரு இந்த மாதிரி மேட்டர்ஸ்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாளோ அவ அவ யாருன்னா தர்ம ரட்சிதான் அவளுக்கு பேரு அவ வந்து ஒரு சாக்கிய பிக்ஷுக்கி இஸ் அ பௌத்த மதத்தினுடைய ஒரு பிக்ஷுக்கி அவள் அவளுக்கு என்ன கொடுக்க முடியும் இப்ப ஏராளமான பணங்கணம் எல்லாம் கொடுக்க முடியாது அதனால சீவர பிண்ட தானாதினா உபசங்கிருஹிய உபசங்கிருஹிய அவளை வசீகாரம் விட்டு எப்படி வசீகாரம் செய்தார் சீவர சீவரன்னா ஒரு கிழிஞ்ச துணி அதாவது வஸ்திர தானம் அவளுக்கு வந்து புது வஸ்திரமா கொடுக்க மாட்டா உங்களுக்கு வந்து இந்த பழைய வஸ்திரங்கள் குடுக்கறது சோ சீவரம் அதுக்கப்புறம் பிண்டம் சாப்பாடு இத வந்து குடுக்கறதுனால தானாதினா உபசங்கிருஹிய அவளை தன் வசப்படுத்தி பிரைப் தன்முகேன அவள் மூலியமாக தயா பணபந்தம் பணபந்தம் அகரவம் அகரவம் அவளை வைத்து அந்த ஒரு டீல் டீல் ஐ மேட் வித் பந்தகிங்கிறது இங்க வந்து வேஷியாஸ்திரி அது இவளுக்கு போறது காமமஞ்சரிய சொல்றது சோ தன் முகேன சாக்கிய பிக்ஷுகி தர்மரக்ஷிதா முகேன அவள் மூலியமாக தயா பந்தக்கியா காம சகா அந்த காமமஞ்சரியுடன் பணபந்தம் அகரவம் ஒரு டீல் பண்ண பணபந்தம் பணங்கிறது வந்து முன்னாடி பார்த்தோம் அந்த வேர்டை பணம்னா பைசா ஏதோ ஒரு டீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு பணபந்தம்னு பேரு அகரவம் அஜின ரத்னம் உதார காத்து முஷித்வா மயா துப்யம் தேயம் இது என்ன உதார காத்து உதாரகாங்கிறது தான் தனமித்ரன் அபஹாரவர்மா அவனுடைய ஈஸி அதாவது தனமித்ரனுக்கும் அர்த்தபதிக்கும் இப்ப வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வரும் பின்னாடி தனமித்ரனுங்கிறது மித்ராங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கோ அவன் தான் நம்ம இந்த த்வி உச்சுவாச ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஹீரோ தான் அபஹாரவர்மா அவனுடைய ஃப்ரெண்டு மித்ரன் தனமித்ரன் அவனுக்கு தான் இன்னொரு பேரு உதாரகன் ஓகே அர்த்தபத்திங்கிறவன் தான் அந்த எதிரி அப்படின்னு வச்சுருவோம் ஏன்னா அவனை தான் இப்ப வந்து கம்ப்ளீட்டா அழிச்சு அவனை ஊற விட்டே வெள்ள துரத்தப்பான் அதுதான் இங்க பிளான் சோ அஜின ரத்னம் அஜின தோல் அஜினங்கிறது இப்போ பரமேஸ்வரனுக்கு சொல்றோம் இல்லையா கஜாஜினம் அப்படின்னு யானை தோல் அப்போ கட்டின் இருக்கார் அதெல்லாம் சொல்றோம் சோ அஜின தோல் இங்க வந்து லெதருக்கு அதை தான் யூஸ் பண்றார் அஜின ரத்னம் உதாரகாத்து அந்த ரத்ன பையை உதாரகனிடமிருந்து முஷித்வா திருடி விட்டு அஜின ரத்னமுங்க எப்படி சமாசம் ஃபார்ம் தெரியல சர்ம பஸ்திரிக்கான்னு போ போட்டாலாவது பரவாயில்ல அஜினே ரத்னம் தான் அது சப்தமிதான் அஜினே ரத்னமா தோல் பைன்னு எடுத்துக்கணும் அந்த தோல் பையில இருக்கக்கூடிய ரத்தனத்தை இவன் வந்து இது பண்ண போறது இல்ல அந்த தோல் அவ அவள்கிட்ட கொடுக்க போறாதோ இல்ல ரத் சர்ம ரத்னம்னு இன்னொரு இது அதுவும் ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு சொல்றேன் அஜின ரத்னம் சர்ம ரத்னம் அது அப்படியே பஸ்திரிகா ரூபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அஜின ரத்ன பஸ்திரிகாங்கிற மாதிரி அதை எடுத்துக்கணும் சுருக்கி சொல்லிடுறாரு அவ்வளவுதான் இது பையதான் குறிக்கிறது அஜின ரத்னம் அந்த லெதர் பவுச் அத உதார காத்து உதாரகனிடமிருந்து முஷித்வா திருடி விட்டு மயா என்னால் துப்பியம் சோ இங்க மயாங்கிறது வர்மனா காமமஞ்சரியை தேயம் கொடுக்கப்படும் பிரதிதானம் ராகமஞ்சரி ஒருவேளை ராகமஞ்சரி வந்து பிரதிதானமாக இருந்ததே ஆனால் நான் அந்த உதாரகன் தேர்ந்து அந்த பைய வந்து திருடின்னு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு இந்த தர்மரக்ஷிதா வழியாக காமமஞ்சரியுடன் ஒரு டீல் போட்டுண்டான் சரியா

அதுக்கு வந்து நம்ம எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ரூட் ஹியே எடுத்துன்றுவோம் தமிழ்ல அப்படி வரும் தோல் ஆ தோல் இல்ல இது வந்து தோல் ரத்னம் என்ன போடுறது ரத்ன பைங்கிறதுக்கு பதிலா பை ரத்னம் அப்படிங்கறார் இது அதனால யோசிக்கிறேன் வேற ஒண்ணு இல்லை அது தண்டியோட எக்ஸ்பிரஷன் உட்றோம் மேல சோஹம் சம்பிரதி பன்னாயாம் சதஸ்யாம்

இது வந்து அபகாரமர்மா இப்போ கதைய சொல்லிட்டு இருக்கான் தியார்ட்ட ராஜாட்ட சொல்ற கதை இதெல்லாம் சோ அகம் சம்பிரதி பண்ணாயாம் சஸ்யாம் தஸ்யாம் அந்த காம மஞ்சரியாம் சம்பிரதி பண்ணாயாம் ஒப்புக்கொண்ட பிறகு ஸ்வீகிருத்தாயாம் சத்தியம் அந்த காம ஒத்துண்ட உடனே ததா தம் அர்த்தம் சம்பாத்திய ததா அதாவது அந்த தோல் தோல்பையிலேருந்து அந்த செல்வத்தை சம்பாத்திய இது பண்ணி சம்பாத்திய அத வாங்கிண்டு மத்குண உன்மாதிதாயாக ராகமஞ்சரியாக அதாவது தம் அர்த்தம் சம்பாத்தியன்னா அந்த தோல் பைய இவன் வந்து திருடினா மாதிரியும் அதை கொண்டு வந்து அவள்கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் மத்குண உன்மாதிதாயாக என்னோட குணத்தின் பேர்ல அப்படியே வந்து மோகிச்சு இருக்கக்கூடிய ராகமஞ்சரியனுடைய கரகி அக்ரஹீஷம் அவளுடைய கையை பிடிச்சேன் பாணிகிரகணம் தானே செய்யணும்னா கிரகணம் பண்ணீண்டான் நீங்க சோ தம் அர்த்தம் சம்பாத்திய அந்த செல்வத்தை தம் தம் அர்த்தம்ங்கிறது சர்ம பஸ்திரிகா ரூபம் அர்த்தம்ங்கிறீங்க அந்த பைய வந்து தானம் செய்வதனால் அதை வந்து இப்போ உதாரக்கன்டேந்து திருடின் வந்து அதை கொண்டு வந்து இங்க கொடுக்கற திருடணுங்கிற அவசியம் இல்லையா இவனுக்கு இவனோட ஃப்ரெண்டு தானே தனமித்ரன் அதனால என்னமோ திருடினா மாதிரியும் அதை கொண்டு வந்து காம மஞ்சரிகிட்ட மாதிரியும் அஹ் இவ் ராகமஞ்சிரிய இவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் எஸ்யாம் நிஷி இப்ப இந்த சென்டென்ஸ்ல என்னன்னா எந்த சமயம் இந்த இந்த சர்ம ரத்னம் அதாவது அந்த பையை வந்து திருடுபட்டது அப்படின்னு வந்து இப்ப அந்த பொருளைய கலப்ப போறானோ அந்த சமயத்துல இவன் என்ன பண்றான்னா இந்த விமர்தகன்ட்டும் அபஹாரவர்ம அவனுடைய ஒரு சர்வென்ட் இவனை ஏற்கனவே அர்த்தபத்தியனுடைய வீட்டுல அவன் நியமிச்சிருக்கான் எதுக்காக அந்த அர்த்தபத்தியனுடைய செல்வத்தை எல்லாத்தையும் பிடுங்கிண்டு அவனை வந்து ஊரை விட்டு துரத்தனோங்கிறதுக்கு பிளான் போட்டு முன்னாடியே தன்னுடைய சர்வெண்ட அங்க அமைச்சிருக்கான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அந்த விமர்தகன் அர்த்தபதி கிரிஹ்யா அவன் அர்த்தபதிய வீட்டுல அவனை விட்டு இப்ப தனமித்ரனோட சண்டை போட வைக்கிறான் இதெல்லாம் எங்க போய் முடிய போறதுன்னு பின்னாடி புரியும் அகேன் ரீவிசிட் திஸ் ஹோல் ஸ்டோரி ஏன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அடுத்த ஒரு ஃபியூ லைன்ஸ் பார்த்தோம்னா சோ எஸ்யாம் மிஷி எந்த இரவில் சர்மரத்ன ரத்ன ஸ்தேயவாதா சர்ம ரத்னம் திருடியெடுத்து அந்த பைய வந்து திருடப்பட்டது ஸ்தேயன திருட்டு திருடப்பட்டது என்ற ஒரு வாதம் கிளப்பப்பட்டதோ தஸ்யா பிராரம்பே நிஷி அந்த 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 இரவு பிராரம்பே இருவனுடைய ஆரம்பத்துல என்ன பண்ணான்னா சோ ராத்திரி வந்து திருடு போயிடுத்து நட்டு காரத்துல தானே எல்லாருக்கும் தெரிய போறது அப்போ முந்தின நாள் சாயந்திரமே ஆர் அந்த நைட்டு ஆரம்பத்திலேயே ஜனங்கள் கே இந்த വിമர்தகன் தனமித்ரனோட சண்டை போடுற மாதிரி அங்க ஒரு சீனை நடத்துறான். ஏன்னா தனமித்ரனோட சண்டை போடுறச்சே அர்த்தபதியோட ஒரு ஒரு தூண்டுதல்ல தான் அர்த்தபதியினுடைய ஒரு சர்வெண்டா இந்த വിമர்தகன் வந்து இங்க ஹி இஸ் கோயிங் டு கிரியேட் a சீன் ஹியர். புரியுதா?

அவர்கள் காதுபட சோ ஸ்ருண்வத்சு சத்ஸு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மத் பிரணிதிகி யாரு அபாரவர்மாவனுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆன இந்த விமர்தகன் ஹூ வாஸ் சென்ட் டு அர்த்தபதி அர்த்தபதி கிரிஹியா அர்த்தபதி வீட்டுக்கு அவனுடைய பட்சத்தில் அனுப்பப்பட்டவன் நீ அவனுக்கு இது மாதிரி ஸ்பை மாதிரி இவனை அமைச்சிருக்காங்க விமர்தகனை சோ அர்த்தபதி கிரிஹியாக நாம தனமித்ரம் உள்ளங்கிய சோ இது வந்து எப்படின்னா மத் பிரனிதிஹி என்னுடைய ரெப்ரசென்டேட்டிவ் விமர்தகன் விமர்தகோ நாம கனெக்ஷன் இப்படி அன்வயம் வந்து மத்பிரனிதி விமர்தகோ நாம அர்த்தபதி கிரஹா பூத்வா அன்வயம் அப்படி சோ என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் விமர்தகன் விமர்தகன் என்று பெயர் கொண்டவன் அர்த்தபதியினுடைய பட்சத்தில் இழுக்கப்பட்டவனாக ஆகி தனமித்திரம் உள்ளங்கிய தனமித்திரனை வந்து உள்ளங்கன்னா அவனை வந்து ஆஹ் தாண்டின்னு இல்ல லிட்டரலா தாண்டுறதுங்கிற மாதிரி இல்ல அவனுடைய பேச்சை மீறி பகு அலர்ஜையது அவனை என்ன த்ரெட்டன் பண்றதுக்கு மெரட்டினா அவனை வந்து மிரட்டுறான் இங்க விமர்தகன் அதாவது அர்த்தபத்தினோட அர்த்தபதி பேர்ல இப்ப எதையாவது ஒரு குத்தத்தை சொல்லி அவனை வந்து வெள்ள தள்ளணுமோ இல்லையோ அதுக்காக இங்க வந்து இந்த ஒரு பிளே மாதிரி பண்றாவா மேல உத்தனமித்ரேன கவார்த்தோ யத் மா ஆக்ரோஷசி தவா தவாபகாரம் சோ இப்ப அந்த விமர்தகன் வந்து மிரட்டுறச்சே அவன் வந்து இவன அவதூறு சொல்றச்சே தனமித்ரன் ரொம்ப பாவப்பட்ட மாதிரி அவன் வந்து பேசுறான் உத்தம் பத்ர ஐயா தவ கவ அர்த்த இயற்பரஹே மாம் அனுக்கிரோஷசி என்னை குறிச்சு நீ கத்துறதுக்கு இப்ப என்ன ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறோமோ இல்லையோ பரஸ்ய ஹேதோகோ எதை குறித்து எந்த ஒரு காரணத்திற்காக எத்பரசிய ஹேதோகோ எந்த ஒரு காரணத்திற்காக மாம் அனுக்ரோஷசி என்னை நீ வந்து ஏசுகிறாயோ அதுல தவ கக அர்த்த உனக்கு என்ன பிரயோஜனம் மேலும் நான் உனக்கு எந்த ஒரு தப்பு பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லையேப்பா சொல்பம் துளி கூட தவ அபகாரம் ஒரு தவறு செய்ததாக மத்கிருதம் என்னால் செய்யப்பட்டதாக ந ஸ்மராமி எனக்கு நினைவுல இல்லையே துளி கூட நான் உனக்கு ஒரு தப்பு பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்ல எந்த காரணத்துக்காக நீ என்ன கோச்சுக்கிறையோ அதனால இப்போ உனக்கு என்ன பிரயோஜனம்னு எனக்கு புரியலையே तवार्थ परस्य हेतो चरिया मेले स भूयोपि तर्जयन निवाब्रवीत स एष धनगर्वो नाम यत् परस्य भार्यां शुल्कक्रीतां पुनस्तत् पितरौ द्रव्येण विलोभ्य स्वी स्वीचिकीर्षसि ब्रवीषि च ब्रवीषि मम அபகாரி தர்ஜயன்னிவ அப்ரவீத் அது அதுதான் முக்கியம் பாயிண்டே வந்து தர்ஜையன் இவ போல அவன் மறுபடியும் பேசினா அந்த விமர்தகன் என்னன்னு பேசினா இதுதான் உன்னுடைய தன கர்வம் பண கர்வம் இருக்கு பாரு உனக்கு மத்தவனுடைய மனைவிய நீ வந்து அஹ் எடுத்துண்டு உன்னுடைய அதாவது எத் பரஸ்ய தர சுல்க கிரீதாம் புனா தத் பிதரவு திரவியன விலோபிய ஸ்வீச்சிகர்ஷதி நீ வந்து இன்னொருத்தனுடைய தன்னுடைய மனைவிய நீ வந்து ஆசைப்படுறியே ஸ்வீகர்த்தும் இச்சசி ஸ்வீச்சிகீர்ஷதி தன்னதாக ஆக்கிக்கணும்னு நீ ஆசைப்படுற எப்படி அவனோ பைசாவை கொடுத்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான் யாரு அர்த்தபதி அர்த்தபதி குலபாலிகாவோட அப்பாக்கு பைசாவை கொடுத்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வந்திருந்தாளோ இல்லையோ நீ என்னதுக்கு நடுவுல பூந்த இங்க எப்படி எத் பரஸ்ய பாரியாம் மற்றவனுடைய மனைவி கிரீதாம் பைசா கொடுத்து வாங்கப்பட்ட மற்றவனுடைய மனைவியை புனகா மறுபடியும் தற்பித்தரவு அந்த பெண்ணனுடைய அப்பா அம்மாவேன பைசாவை காமிச்சு விலோபிய ஒரு அவளுக்கு வந்து கிரீடு காமிச்சு வருங்க குலபாலிகா இருக்காளோ இல்லையோ குலபாலிகா ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அபகாரவரமா இரவு நேரத்துல பாக்குறான் அவ அப்படியே நகையோட லவரை மீட் பண்றதுக்காக ராவோட ராவா கிளம்பி வரா அவளை வந்து வீட்டுல கொண்டு போய் விடுறா இவா அவ அப்பா அவனுடைய பைசா எல்லாத்தையும் திருடி இங்க கொண்டு வந்து தனமித்ரன் வைக்கிறான் அந்த அந்த ஆக்சுவலி ஷி வாஸ் ப்ராமிஸ் டு அர்த்தபதி ஏன்னா அர்த்தபதி அவளுடைய அப்பாக்கு பைசாவை கொடுத்து ஹீ ஹேட் டிசைட் டு கெட் மேரிட் டு ஹர் அந்த முந்தின நாள் ராத்திரி தான் இவன் இந்த டிராமா பண்ணி அவனுடைய அர்த்தபதியினுடைய வீட்டையும் எரிச்சு எல்லாம் பண்ணான் அந்த யானையில போய் அந்த வீட்டை எரிச்சு அதெல்லாமும் பண்ணாளே இது வந்து பரஸ்யங்கரிச்சு பரஸ்ய அர்த்தபதேகே பாரியா குலபாலிகாம் யா அவளை நீ என்ன மறுபடியும் அவ அப்பா அம்மாக்கு நிறைய பைசாவ கொடுத்து அவளை வந்து ஓ இப்ப வந்து உதாரகண்ட நிறைய பைசா இருக்கே இவன்ட்ட ரொம்ப பைசாவே இல்லையே அர்த்த பத்திட்ட அப்படின்னு சொல்லி அவ உடனே சரி நான் என் பொண்ண உங்ககிட்ட தரேன்னுட்டும் அவன் திருப்பி கொண்டு வந்து தரலையா இல்லையா சின்ன வயசுலயே பிராமிஸ் பண்ணது அதனால உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா சோ புனகா தத் பித்தரவும் அந்த அப்பா அம்மாவை திரவியன பைசாவை கொடுத்து விலோபிய ஏமாத்தி அல்லது ஆசை காமிச்சு யூ டு அக்செப்ட் தட் கேர்ள் அதாவது இன்னொருத்தனுக்கு ப்ராமிஸ் பண்ணவளை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பாக்குற அதான் இந்த விமர்தகனோட ஐடியா மறந்து போயிட்டாமா சின்ன வயசுலயே ஷி வாஸ் ப்ராமிஸ் மறந்து போயிட்டான் பண்ணல அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கிம் பிரவேஷி கஹா தவ அபகாரம் மத் கிருதஹா இப்படி எனக்கு என்ன அபகாரம் பண்ணனு நீ திருப்பி கேட்குறியான்னு புரியுதா போ எங்க சுவாமிங்கிறது வந்து இவனுக்கு அர்த்தபதிக்கு போறது யாருக்கு பரசியம் ஆமா அந்த பரசியங்கறது வந்து விமர்தகன் அர்த்தபதியினுடைய சர்வென்டா இங்க பேசலாம்

ननु प्रतीतमे प्रतीतमेवैतत् सार्थवाहस्यार्थपतेः विमर्दको बहिश्चराः प्राणाः इति सोऽहं तत्कृते प्राणान् ब्रह... ब्रह्महत्यामपि न परिहरामि ब्रह्म அஹங்கார அஹங்காரி இப்ப என்ன சொல்றான் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் அந்த அர்த்தபத்தியினுடைய பிராணன்னா அப்படின்னு ஊருக்கே தெரியும் சி ஹி ஹேஸ் டு ஷோ எவ்ரிபடி தட் பேர்ல அந்த அவன் திருடி இப்ப வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் அதுக்காக இந்த என்டயர் சீன் நடக்கிறது சரியா சோ தட் அர்த்தபதி மேல திருட்டு ப பட்டம் போட்டு அவனை வந்து அரசன் முன்னாடி நிறுத்தணும் பிளான் இதுதான் நனு பிரதீதமேவ ஏதத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது என்ன சார்த்தவாக அர்த்தபத்தேகே அந்த மர்ச்சன்ட் சார்த்தவாகன் வைஷ்யன் அந்த வைஷ்யனான அர்த்தபதி அர்த்தபதியினுடைய பகிஷராக பிராணாக விமர்தகாக அவனுடைய வெளியில சஞ்சாரம் பண்ற பிராணன் போல நான் இருக்கேன் அவனுக்கு உசுருக்கு உசுரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இந்த விமர்தகன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சோ அகம் அப்பேற்பட்ட நான் தத் கிருதே அந்த அர்த்தபதிக்காக நான் என் பிராணனை கூட விட தயார் பிராணானபி வரித்தியஜாமி அது மாத்திரம் இல்ல பிரம்மஹத்தியாமபி நான் பரிகராமி பிரம்மஹத்தியான பிராமண ஹத்தியா கூட நான் வந்து தடுக்க மாட்டேன் அதாவது பிராமணனை கூட கொன்னுடுவேன் பிரம்மஹத்தியாமபி கரோமி இத்தியர்த்தக நான் பரிகராமின்னு டபுள் நெகட்டிவ் ஐ வில் நாட் அவாய்டு ஈவன் கில்லிங் அ பிராமின் விச் இஸ் ஐ கேன் ஈவன் டூ தட் ஒரு நாள் நான் வந்து ஒரு நைட்டு நான் மூழ்ச்சின் இருந்தேன்னா உன் பணப்பையினுடைய மேல இருக்கக்கூடிய அகங்காரத்தை நான் வந்து எடுத்துருவேன் அப்படிங்கிறான் தட் இஸ் திருடி எப்படுவேங்கிறது மம என்னுடைய ஏகராத்திர ஜாகர பிரதீகாரக ஒரு நைட் ஜாகர முழ்ச்சின் இருக்கிறதுனுடைய பிரதீகார ரிசல்ட் என்னது சர்ம ரத்ன அகங்கார தாகஜுவரகா உன்னுடைய சர்ம இந்த பணப்பையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜுவரம் அகங்காரம் பணப்பையின் மேல் இருக்கும் ஒரு அகங்காரம் அந்த அகங்காரத்தினால் இருக்கக்கூடிய ஒரு தாகஜுவரம் அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா அகங்காரகா ஏவ தாகஜ்வரகா சர்ம ரத்னே அகங்கார தாகஜ்வரகா அந்த பையில் ஒரு அகங்காரம் எனும் ஒரு தாகஜ்வரத்தை கொண்டவனான நீ ஆஹ் தாகஜ்வரம் அவ்வளவுதான் அந்த ஜாகஜ்வரத்திற்கு பிரதீகாரமாக எது அமைய போறதுன்னா பிரதீகாரம்னா மருந்து மாதிரி உன்னுடைய அகங்காரத்தை போக்குறதுக்கு நான் ஒரு நைட்டு நான் முழிச்சுட்டு இருந்தேன்னா போறோம் லிட்ரல் மீனிங் அதான் என்னுடைய ஒரு நைட்டு முழிப்புங்கிறது தான் உன்னுடைய அந்த பை மேல இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு பிரதீகாரம் ஆஹ் எப்படி சொல்றது அது பிரதீகாரம் பதிலடி பதிலடி சொல்லணும் ஆமா உம் சரி பிரதிகாரது ஓகே அதனால சோகம் தற்கிருத்தே பிராணான் அப்படி பரித்தியஜாமி பிரம்மஹத்யாம் அப்படி ந பரிஹராமி மம ஏகராத்திர ஜாகர பிரதீகார தவ அகங்கார தர பிரதீகாரா இது என்ன தவ ஏஷா உன்னுடைய இந்த அகங்காரமானது என்னுடைய ஒரு இரவு நேர முழித்தல்ங்கிறது ஒரு பிரதீகாரம் அத வந்து போக்கடிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி ஒரு நாள் நைட்டு நான் முழிச்சுட்டு இருந்தேன் உன்னுடைய பணப்பையை திருடிட போறேன்

என்னன்னா சொன்னாவி அப்படிங்கிறது வந்து அவனுடைய மனைவியனை திருடிட்டு மேல நீ என்ன அபக மத்கிருத்தா அபகார கஹா அப்படின்னு வேற நீ கேக்குறியா அப்படின்னு நானே இந்த ஆஹ் இது வந்து கஹா தவ அபகாரா கிருதான்னுட்டு இங்க கேட்டானே தனமித்ரன் கேட்டது இங்க வருது தனமித்திரன் கேட்ட வார்த்தையே இவன் திருப்பியும் சொல்றான் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேக்குறியா தமிழ் பேசுதான் அது பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு வேற கேக்குறியா நீ அப்படிங்கிறவன் அது அப்படியே எழுதியிருக்கார் ஏதத்து சார்த்தவாக அர்த்தபத்தேகே விமர்ஜக பகிஷ்டராக பிராணாகா உம் வெளியில சஞ்சாரம் பண்ற பிராணன்னு தெரிஞ்சது தானே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அதுக்காகதான் எல்லாரையும் அங்க கூட்டி இருக்காரு சரியா